2023 டிசம்பர் 16 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 308 எழுத்தாளர் கா சிவாவின் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பாட்டுக்காரர் அடுத்த பாட்டை எடுத்தார். மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா. மலையிலிருந்து பொங்கி வரும் காற்று முகத்தில் மென்மையாக மோதி நழுவியது. இருக்கையின் பக்கவாட்டு பலகையில் சன்னமாக எழுப்பப்பட்ட தாளம் பொருத்தமாக இயைந்தது. கண்களை மூடி அந்த பாடலை மட்டும் காதில் வாங்கி கொண்டிருந்தேன். இனிமை இனிமை என மனதினுள் ஒலித்து மனதோடு உடலும் சேர்ந்து எடையற்று பறந்தது. உள்மூச்சு வாங்கினேனே, முள்மீது தூங்கினேனே, இல்லாத வானமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே. குழைந்து வளைந்து ஒலித்த குரலால் நெஞ்சில் மெல்லிய விம்மல் எழுந்தது. பாடல் முடிவதற்காக காத்திருந்ததைப் போல கலைசல் அரவம் கேட்டதும் கண்களை திறந்தேன். சிலர் எழ அந்த இடத்தில் இன்னொருவர் அமர்வதும் நகர்ந்து அமர்வதுமாயிருந்தார்கள். ஆவடி வந்துவிட்டது போலும் பாடுபவர் அவருக்கு அருகில் இருந்தவரிடம் மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தார். 2 ஆண்டுகளாக தினமும் ரயிலில் பயணம் செய்த போதும் இந்த பெட்டியில் ஏறியது எதேச்சையாக நடந்தது. வேப்பம்பட்டு நிலையத்தில் எப்போதும் போல முதல் பெட்டியில் ஏற நின்று கொண்டிருந்த போது தலையில் ஒரு சாக்கு மூட்டையும் கையில் ஒரு பெரிய பையையும் தூக்கி கொண்டு ஒரு மூதாட்டி பிரயத்தனத்துடன் நடந்து வந்தார். யாரும் அவரை கவனிக்கவில்லை. அவர்களுக்குண்டான கவலைகளிலோ சிந்தனையிலோ ஈடுபட்டிருந்தனர். நானும் அப்படித்தான் எப்போதும் இருப்பேன். ஆனால் அன்று என்னவோ அவரை கவனித்தேன். அதோடு அவருக்கு உதவவும் தோன்றியதுதான். இப்போதும் வியப்புக்குரியதாகவே உள்ளது. கேட்டவுடனேயே ஆச்சரியமும் ஐயமும் கொண்டு என் முகத்தை ஒரு கணம் நோக்கியவர் முகமலர அந்த பையை என்னிடம் நீட்டினார். 4வது பெட்டியில் வரும் அவரின் மகளிடம் அதை அளிப்பதற்காக கொண்டு வந்திருந்தார். அரக்கோணத்திலிருந்து வந்த வண்டியில் அவர் மகள் ஜன்னலோரமாக அமர்ந்திருந்தாள். வண்டி நின்றதும் மகளிடம் பிள்ளைகள் குறித்து விசாரித்தார். அவள் கணவன் கீழிறங்கி மூட்டையை வாங்கிக் கொள்ள பையை நானே உள்ளே தூக்கி கொண்டு ஏறினேன். நின்றவர்களை விலக்கியபடி அவர் செல்ல அதே இடைவெளியில் நானும் சென்றேன். அம்மூதாட்டி வெளியே நின்றபடியே கைகூப்பி விழிகளால் நன்றி சொன்னபோது வண்டி நகரத் தொடங்கிவிட்டது. அப்போது காவிரியா காணல் நீரா பெண்ணே என்ன உண்மை என்ற பாடல் கேட்டது வியந்தபடி திரும்பிய போது தொடர்ந்து கேட்டது. முள்வேலியா முல்லைப்பூவா சொல்லு கொஞ்சம் நில்லு. சற்று கட்டை குரலாக இருந்த போதும் குழைவும் பாவமும் கச்சிதமாக இருந்தன. பாடிக்கொண்டிருந்தவருக்கு 40 வயது இருக்கும். மாநிலத்துடன் நடிகர் ராஜேஷின் சாயலில் இருந்தார். பற்றவாக்கத்திலிருந்து பெரிய தொழிற்சாலையின் முத்திரை பதித்த சட்டை அணிந்திருந்தார். அருகிலிருந்து அவரை ஊக்கியபடி தாளமிட்டும் தலையாட்டியும் ரசித்து கொண்டிருந்த அவரின் நண்பர்களும் உடலளவிலும் வயதிலும் இணையானவர்களாகவே இருந்தனர். என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அணைப்பேன் என முடித்த போது என் விழியோரும் நீர் கசிந்தது. ஓடும் ரயிலின் இறைச்சல் இசையென ஏதும் இல்லாமல் எளிய தாளம் மட்டும் ஒலித்தது. குரலும் அத்தனை நேர்த்தியானதில்லை. ஆயினும் மனம் உருகுவது எப்படி இதையெல்லாம் அப்போது யோசிக்கவில்லை. அடுத்தடுத்து தொடர்ந்த பாடல்களில் லயித்திருந்தேன். பட்டரவாக்கத்தில் அவர்கள் இறங்கி சென்ற பிறகே இதையெல்லாம் யோசிக்க முடிந்தது. எனக்கு தெரிந்த இசை என்பது இளையராஜாவின் திரைப்பட பாடல்கள்தான். அதுவும் பெரிதாக ராகமெல்லாம் இல்லாமல் எளிதான வார்த்தைகளுடன் பாடப்படும் உற்சாகமான பாடல்கள்தான். பாட்டுக்காரனின் முதன்மையான தேர்வாக இருந்தது நடிகர் மோகன் பாடுவதாக திரைப்படத்தில் அமைந்த பாடல்களே. அவர் பாடும்போது என்னை உருக வைத்தது என் மனதாழத்தில் இருந்த பாடல்தான் என்ற எண்ணம் எழுந்தது. அவருடைய திறன் என்பது பாடலின் முதன்மையான குழைவையும் பாவத்தையும் தன் குரலில் எழுப்பி என் மனதாழத்தில் படிந்துள்ள அப்பாடலை மெல்ல தீண்டி என் மேலுள்ளத்திற்கு கொண்டு வந்ததுதான். அவரொன்றும் பெரிய பாடகர் இல்லை என என் ஆணவத்தின் ஒரு குரல் உள்ளே ஒலித்து கொண்டிருந்தது. ஆனால் எல்லோராலும் அதை செய்ய முடியவில்லையே என்ற கூற்றால் அக்குரலை அடக்கினேன்.
அவரை போன்று தோற்றம் கொண்டவர்களை கண்டாலே மனம் இனிமை கொண்டு விடுவதை மகிழ்வுடன் கவனித்து வந்தேன். 2 மாதங்களாக அவர் பாடுவதை கேட்பதற்காகவே இப்பெட்டியில் ஏறி கேட்டு ரசித்து வந்தாலும் அவரின் பெயரை கேட்கவோ அவருடன் உரையாடவோ முனையவில்லை. ஏதோ ஒரு பெயராக மட்டும் சுருக்கி அவரை நினைவு கூற விருப்பமில்லை என்பதொன்று. கலைஞனாக இருப்பவர்களிடம் உரையாடினால் அவருடைய அசட்டுத்தனமான மற்றொரு பக்கம் வெளிப்பட்டு அவர் மேல் கொண்டுள்ள மதிப்பு குறைவதற்கான வாய்ப்பு அதிகம் என எங்கேயோ படித்து மனதில் பதிந்துள்ள வாசகம் மற்றொரு காரணம். தினமும் 4வது பெட்டியிலேயே ஏறத் தொடங்கியவுடன் வாழ்வின் அன்றாட காலை பயணம் கருப்பு வெள்ளையிலிருந்து வண்ணமயமாகி விட்டது. முதல் பெட்டியில் பயணிக்கும் அத்தனை பேரின் முகத்திலும் ஒரு பரபரப்பும் அவசரமும் மெல்லிய நெகிழித்தாள் போல படர்ந்திருக்கும். அடுத்தவரை நெருக்கி தள்ளியபடி வெகு வேகமாக ஏறுவது, ஓரிடத்தில் நிலை கொள்ளாமல் நகர்ந்தபடியும் இருப்பார்கள். சில பேர் ஏன் வண்டியை உருட்டுறான் என தன்னிடமே கேட்பதும், நாட்டில் எதுவுமே சரியில்லை, வெளிநாட்டிலெல்லாம் இப்படி இல்லை என தனக்கே பதில் கூறுவதுமாக இருப்பார்கள். கால்வாசி பேர் அவர்கள் காதில் மட்டும் கேட்குமாறு கருவி பொருத்தி இருப்பார்கள். பலர் தான் பார்க்கும் காட்சியின் ஒலி அடுத்தவருக்கு ஏற்படுத்தும் இன்னலை பற்றி கிஞ்சித்தும் அறிவில்லாதவர்களாகவும், சத்தம் வெளியே கேட்கிறது என்ற பிரஜை இல்லாமலும் இருப்பார்கள். ஒரு புறம் ஹிந்தி நிகழ்ச்சியின் ஒலி காதை கீறும், இன்னொரு புறத்திலிருந்து மலையாள இணையத்தொடரின் ஒலி காதை குடையும். நகைச்சுவை காட்சிகளுக்கு ஓ என நகைப்பது போன்ற பின் ஒலியை முதன் முதல் சேர்த்தவன் முற்றிய மனநோய் கொண்டவனாகவே இருக்க வேண்டும். காட்சியை பார்ப்பவர்களுக்கே இம்சையாக இருக்கும் அவ்வொலி வெறுமனே கேட்பவர்களுக்கு மனக்கொதிப்பை உண்டாக்கிவிடும். சில முறை சத்தத்தை குறைக்கச் சொல்லி ஒரு சிலர் முறைப்புடன் குறைத்திருக்கிறார்கள். அதிலும் சிக்கல் உண்டு. எல்லோரும் கையில் திறன்பேசி வைத்திருக்கும் நிலையில் எவருடையதிலிருந்து சத்தம் வருகிறது என்பதையே அறிய முடியாது. ஒருமுறை பொறுக்க முடியாமல் அருகில் நின்றவரிடம், டே சத்தத்தை குரடா என நான் கூறவும், அவன் என் முகத்தின் தீவிரத்தை புரியாத மாதிரி பார்த்து தன் காதிற்குள் வெளி தெரியாத மாதிரி பொருத்தியிருந்த சிறு குமிழை கையில் எடுத்துக்கொண்டு என்னவென்று வினவினான். முகத்தை பாவமாக வைத்து கொண்டு மன்னித்து கொள்ளுமாறு கேட்க வேண்டியதாகிவிட்டது. சத்தம் ஒருபுறம் இருக்க நெரிசல் தரும் எரிச்சல் இன்னும் அதிகம். ஆண்களோடு ஒட்டி நிற்கும்போது ஏற்படும் கசகசப்பும் ஒவ்வொரு உடலிலிருந்து வெளிப்படும் வெவ்வேறு விதமான வாசனைகளும் இணைந்து ஏற்படும் கலங்கள் நெடியும் குமட்டலை உருவாக்கும். ஆண்கள் கூட பரவாயில்லை, பெண்கள் அருகில் வந்து நின்றால் ஏற்படும் பெரும் பதட்டத்தில் உடலிலும் மெல்லிய நடுக்கம் தோன்றிவிடும். அவர்கள் மேல் கையோ பையோ படாதவாறு முழுப்பிரங்கியோடு இருக்க வேண்டும். பட்டுவிட்டால் அந்த பெண் மட்டுமல்ல, அருகிலுள்ள ஆண்களும் என் ஒழுக்கத்தோடு குலத்தின் ஆதி அந்தத்தை பற்றியும் கேள்வி எழுப்புவார்கள். எனவே தங்களின் 2 பைகளையும் தோளில் ஒன்றும் கையில் ஒன்றுமாய் பிடித்தபடி நிற்கும் பெண்ணை சுற்றிலும் சிறு அகழி போல இடைவெளி இருக்கும். நான் புதிதாக ரயிலில் பயணம் மேற்கொண்ட போது பெண்கள் அருகில் இருக்கும் மகளிர் பெட்டியை விடுத்து பொது பெட்டியில் ஏன் ஏறுகிறார்கள் என்று யோசித்ததுண்டு. பிறகுதான் புரிந்தது, அந்த பெட்டியில் போல மற்ற பெண்களின் நெருக்குதலில் நசுங்காமல் இங்கே எவர்மேனியிலும் படாமல் நிற்க முடியுமே. பொருட்கள் வைக்கும் இடத்தில் எட்டி வைப்பது சிரமம் என்பதால் நின்று கொண்டிருப்பவர்கள் பையை தோளில் மாட்டிக்கொண்டிருப்பதையாவது புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இருக்கையில் அமர்ந்திருப்பவர்களும் பைகளை தங்கள் மடியில் வைத்து கட்டிப்பிடித்து கொண்டிருப்பது ஏனென இப்போதும் புரியவே இல்லை. ஆண்களை ஒட்டி நிற்கும்போது முதுகில் அழுந்தும் பை பல நேரம் சுடும், சில நேரம் தன்னென இருக்கும். 3 முறை ஈரமாக இருந்து சட்டையை நனைத்ததும் உண்டு. அதன் பிறகுதான் என் குழம்பு பாத்திரத்தை நெகிழி பைக்குள் வைக்க தொடங்கினேன். இதையெல்லாம் விட மனதை பாதிக்கும் மற்றொன்று உண்டு. 15 பருவ இணையர்கள் அனைத்தபடியே ஏறி வருவார்கள். அவர்களுக்கான வழி தானாகவே அமையும். அவர்களுக்கேற்ற ஓரிடத்தில் சென்று நிற்பார்கள். தோற்றம் கல்லூரியில் பயிலும் மாணவனாகவும் பள்ளி மாணவியாகவுமே தோன்றும். ஆனால் அவர்களின் நடத்தைகள் அப்படி இருக்காது.
அவர்களின் விரல்களின் வருடல்களும் உதடுகளின் சுழிப்பும் விழிகளின் கிறக்கமும் பலர் நெருக்கி சூழ இருப்பதை பற்றிய போதுமில்லாமல் அவர்கள் தாங்கள் வேறொரு தனித்த இடத்தில் இருப்பதாக உணர்வதாகவே தோன்றும். எல்லோருக்குமே ஒருவித அசௌகரியமாக இருந்தாலும் கண்டும் காணாததுமாகவே இருப்பார்கள். எனக்கு ஒரு சமயம் ஆத்திரம் வரும், பல சமயங்களில் பரிதாபம் தோன்றும். அவர்களுக்கென தனித்த இடம் இல்லாமல் இருக்கலாம். அப்போது காதலோ அல்லது அது போன்ற ஏதோ ஒன்றின் எப்போதும் பீழிக்காத பித்தின் திளைப்பு அவர்களுக்கு நீடிக்கட்டுமென வேண்டிக் கொள்வேன். சில நிலையங்களிலேயே அவர்கள் இறங்கி விடுவார்கள். அவர்கள் இறங்கிய பின் அதுவரை வண்டியில் நிலவிய இருக்கும் மெல்ல தளர்ந்து இயல்படையும். ஆனால் அலுவலகத்தை அடைந்து முகம் கழுவும் போது கண்ணாடியில் தெரியும் முகம் நான் மிகவும் விரும்பும் என் முகமாக இல்லாமல் நான் மிகவும் வெறுக்கும் இன்னொரு முகத்தையே நினைவுபடுத்தும். இதெல்லாம் இப்போது தோன்றுகிறது. ஆனால் அப்பெட்டியில் பயணிக்கும் போது இது மாதிரி யோசித்தது கூட இல்லை. வாழ்க்கை அதே போல் நெருக்கடியில் செல்வதாகவே விதிக்கப்பட்டது என்பதாகவே நான் எடுத்துக்கொண்டேன். இப்போது செல்பவர்களும் அப்படித்தான் எண்ணக்கூடும். இரண்டு பெட்டிகளுக்கு பின் கூட்டம் குறைவாக இருக்கக்கூடும் என்பதையோ உடலும் மனமும் நெருக்கடியின்றி செல்ல முடியும் என்பதையோ அறியவே இல்லை. முதல் பெட்டியில் செல்வதால் எப்பயனும் இல்லை என ஒரே அடியாக மறுத்துவிட முடியாது. சாலையிலிருந்து வந்து ஏறுவதற்கு அதுதான் முதன்மையானது. சென்னை சென்ட்ரல் நிலையத்தில் இறங்கி நெரிசலுக்குள் கால்கள் பின்னாமல் வெளியே செல்வதற்கு அதுதான் வசதி. நான்காவது பெட்டியிலிருந்து இறங்கும் போது முன்னால் இருக்கும் பெட்டியிலிருந்து இறங்கியவர்களே மொத்தமாக இறங்கி குழம்பி நிற்பார்கள். பின்னால் இறங்கி அவசரமாக செல்ல வேண்டியவர்கள் முதுகில் மோதி முண்டுவார்கள். சில நிமிடங்கள் பொறுத்து பதறாமல் செல்வதென்றால் மட்டுமே இப்பெட்டியின் பயணம் இனிமையானதாயிருக்கும். அரசு அலுவலகம் என்பதால் விதிகளின்படி என் அலுவலகம் தொடங்கும் நேரம் காலை 10 மணி. பணியில் சேர்ந்ததிலிருந்தே எப்போதும் அந்நேரத்தில் அலுவலகத்தில் இருப்பேன். விதிகளின்படி நடப்பவன் என சிறு ஆணவம் கொள்வதில் ஒருவித மகிழ்ச்சி. ஆனால் அதை நான் மட்டுமே சொல்லிக் கொள்வேன். யாரும் ஏற்பதில்லை, முக்கியமாக மறுப்பதும் இல்லை. பொதுவாக அலுவலகம் உயரதிகாரிகள் வரும்போதே தொடங்கும். அப்போது யார் யார் இருக்கிறார்கள் என்பதே கவனிக்கப்படும். யார் முதலில் வந்தது என்பது பற்றி யாருக்கும் பொருட்டில்லை. யார் பார்க்கவில்லை என்றாலும் எவரும் கேட்கவில்லை என்றாலும் 10 மணிக்குள் போயாக வேண்டும் என எனக்குள் ஒரு வைராக்கியம் இருந்தது. இப்போது பாட்டுக்காரரால் கிடைக்கும் மனநிறைவிற்காக அவ்வைராக்கியத்தை கைவிட வேண்டியதாகி விட்டது. ஆனால் இப்போதும் உயரதிகாரி வருவதற்கு முன்பாகவே அலுவலகம் செல்கிறேன் மலர்ந்த முகத்துடன். முகம் மலரும் அளவிற்கு பாட்டுக்காரர் என்ன செய்கிறார்? அவருக்கு பிடித்த பாடல்களை அவருக்கு தெரிந்த வகையில் பாடுகிறார், அவ்வளவுதானே. ஆனால் அந்த பாடல்கள் எனக்கும் பிடித்தவை என்பதோடு எனக்குள் ஒலிக்கும் குரலில் பாடுகிறார் என்பதுதான் காரணம். அந்த பாடல்கள் எனக்குள் எழுப்பும் காட்சிகளும் நினைவுகளும் அடுத்தபடியாக முக்கியமானவை. பாடலின் முதல் வரி ஒலித்த உடனேயே அக்காட்சி தெரியும். வார்த்தைகளுக்கான காட்சி அமைப்பு தனித்தனியாக துலங்கி தெரிவதை வியப்புடன் பார்த்து கொண்டிருப்பேன். அப்படியே அந்த திரைப்படத்தை எங்கு பார்த்தேன் என்பதும் யார் உடன் இருந்தார்கள் என்பதும் துல்லியமாக நினைவில் எழும். பாடலின் உணர்வு பாடல் முடிந்த பின்னும் அடுத்த பாடல் தொடங்கும் வரை நீடிக்கும். பெரும்பாலும் இனிமையான உணர்வுகள். நேற்று சங்கீத மேகம் தேன் சிந்துதே நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் என்று பாடிய போது பின்னணியில் ட்ரம்ஸின் மெல்லிசையும் வயலினின் வேகமான இசையும் இனிமையாக தொடர்ந்து ஒலித்து கொண்டிருந்தது. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், கேளாய் பூமனமே என்ற போது உடல் சிலிர்க்க ஒரு சொட்டு கண்ணீர் கன்னத்தில் சொட்டியது. இனிமையினால் கண்கள் கசிவதை முதல் முறையாக பாட்டுக்காரர் மூலமாகவே உணர்ந்தேன். இந்த பெட்டியிலும் கூட்டம் இருக்கும், ஆனால் மூச்சை திணற வைக்கும் அளவிற்கு இருக்காது. இதில் பயணிப்பவர்கள் வயதானவர்களோ முடியாதவர்களோ வந்தால் எழுந்து இடம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். இவர்கள் தேவதூதர்களோ என முதலில் மயக்கம் தோன்றியதுண்டு. ஆனால் புறச்சூழல்தான் அவர்களின் மனதை
இலகுவாக்கி உள்ளது என பிறகு புரிந்தது. இவர்களே முதல் பெட்டிக்கு சென்றால் வேறு மாதிரித்தான் மாறுவார்கள் என தோன்றியது. எல்லோரின் மனதையும் இலகுவாக்கிய பாட்டுக்காரர் சில முறை கடுமையாக நடந்து கொண்டது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அன்றொரு நாள் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் தான் ஒரு பாடல் பாடுவதாக கூறினான். இவர் முகமலர்ச்சியுடன் தலையாட்டினார். தொங்கிய கைப்பிடிகளை பிடித்தபடி இருக்கைகளுக்கு மத்தியில் நின்று கொண்டிருந்தான். இருக்கைகளுக்கு மத்தியில் இருக்கும் திண்டில் சாய்ந்து நின்று கொண்டு ஆரம்பித்தான். ஒன்ன நினைச்சு நினைச்சு உருகி போனேன் மெழுகா, நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனா அழகா, என்னவென்று புரியாத ஏதோ குறைகிறதே என தோன்றியது. இரண்டு வரிகளையும் இரண்டாம் முறை பாடி முடித்தவுடன் தம்பி நிறுத்துங்க என சத்தமாக கூறினார். நிறுத்தி அவரை பார்த்த அவனின் முகம் அவமானத்தில் சற்று சிவந்திருந்தது. நீங்க நல்லா பாடுறதா உங்க ஃப்ரெண்டுகளாம் சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நிறுத்த சொன்ன உடனே உங்க முகத்துல கோபம் தெரியுது. நான் பெரிய பாடகம் கிடையாது, ஆனா பாட்டு சரியில்லைங்கிறத சொல்றதுக்கு பாட்டை கேட்கறவனா இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். நல்ல ஏத்த இறக்கத்தோட பாடுறது மட்டும் நல்ல பாட்டாயிடாது, அதில் உணர்ச்சியும் ரொம்ப அவசியம். உணர்ச்சி இல்லாமல் எவ்வளவு இலக்கணம் சுத்தமாக பாடினாலும் அது உயிரில்லாத அழகான உடம்பு மாதிரி வெளிரி போய் தான் இருக்கும் என்று கூறியதும் அவன் முகத்தில் சிறு தெளிவு ஏற்பட்டது. ஆனால் முழுதாக பாடவிட்டிருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. இரண்டு வாரங்களுக்கு முன் பாட்டுக்காரரின் நண்பர் தான் பாடுவதாக கூறினார். இவரும் சம்மதித்து ஜன்னலோரமாக நகர்ந்து தாளமிடுவதற்கு தயாரானார். பச்சைமல பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தம் குறையேது நீ நந்தவனத்தேரு தொடங்கிய உடனேயே எனக்கு தெரிந்துவிட்டது அதில் ஏதோ மிகுகிறதென. பாட்டுக்காரர் அளவிற்கே எல்லோரும் பாட முடியாதே என சமாதானமும் செய்து கொண்டேன். ஆனால் பாட்டுக்காரர் பொறுத்து கொள்ளவில்லை. தட்டி கொண்டிருந்த தாளத்தை நிறுத்திவிட்டு கண்ணை மூடி பாடிக்கொண்டிருந்தவரின் கைமேல் வேகமாக தட்டினார். பாடுவதை நிறுத்திவிட்டு கண் திறந்தவர் இவரின் முகத்தை பார்த்ததும் புரிந்து கொண்டார். அவர் முகம் பரிதாபமாய் மாறியது. இத்தனை வருஷம் கேட்கிறியே, சரியா வரலன்னா ஏன் ஆசைப்படுற? பாடுறப்ப அந்த பாட்டோட சூழ்நிலையை உணர்ந்து பாடணும்தான், ஆனால் உணர்ச்சிக்குள்ள ஒரே அடியாக மூழிடக்கூடாது. இனிமே அந்த பாட்டோட நினப்பு வர்றப்பெல்லாம் வாங்குறல் தான் முன்னுக்கு வரும், அந்த பாட்டை கேட்க விடாம பண்ணிடும். இனிமே இது மாதிரி பாட நினைக்காத, சரியா? அதுதான் எல்லோருக்கும், அதுவும் குறிப்பா உனக்கு பிடிச்ச அந்த பாட்டுக்கும் நல்லது என்று பாட்டுக்காரர் முடித்த போதுதான் மிகுதலும் ஒரு குறைவே என்ற முரண் எனக்கு புரிந்தது. பாட்டுக்காரர் இறங்குவதற்கு இன்னும் இரண்டு நிலையங்கள் இருந்ததால் இன்னொரு பாடலை எதிர்பார்த்திருந்த போது எதிர்ப்புறத்திலிருந்து அந்த ஹம்மிங் கேட்டதும் மனதில் ஒருவித ஒவ்வாமை தோன்றியது. அந்த ஹம்மிங் திருவிளையாளர் திரைப்பட பாடலின் தொடக்கத்தில் இடம்பெற்றதுதான். அதில் எந்த குறையும் இல்லை. ஆனால் அதை தொடர்ந்து வரப்போகும் உழைந்து தளர்ந்த பொருந்தாமல் ஒலிக்கப் போகும் குரலை எண்ணியே அந்த ஒவ்வாமை. ஆனால் அவர் எப்போதும் மாலை வேளையில் திரும்பும்போதுதானே வருவார். கையில் பழைய டிரான்சிஸ்டர் போன்ற ஒன்றை வைத்து இசையை மட்டும் உரிக்கவிட்டு வரிகளை அவர் பாடி யாசகம் கேட்பார். பாடினாலும் அவரை பாட்டுக்காரர் என அழைக்க மனம் ஒப்பவில்லை. அதற்காக பிச்சைக்காரர் எனவும் அழைக்க முடியவில்லை. நான் வைத்திருக்கும் காதொலிப்பான் மீறி அவரது குரல் நுழையக்கூடாத ஏதோ ஒன்று காதில் நுழைந்ததைப் போன்று உறுத்தலையும் அசூயையும் ஏற்படுத்தும். பிச்சையிடுவதன் மூலம் தர்மத்தை ஈட்டிக் கொள்வதில் எனக்கு ஆர்வமில்லை என்பதால் அவருக்கு ஒரு நாணயமும் நான் அளித்ததில்லை. விரும்பினால் கொடுக்கலாம், அல்லது கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டியது என்பதே எனது நிலைப்பாடு என்பதால் பிச்சைக்காரர்களை எவரும் இழிவு செய்தால் எனக்கு கோபம் வந்துவிடும். கடந்த வாரம் கூட 50 வயது மதிக்கத்தக்கவரை உழைக்க சோம்பல் பட்டு பிச்சை கேட்பதாக ஒரு இளைஞன் கூறிய போது என் இயல்பை மீறி தகாத வார்த்தையால் அவனை கண்டித்தேன். சிறு குறைகளுடன் பாடிய போதே பொறுமையிழந்தவரின் முன் அந்த பெரியவர் பாடிக்கொண்டு வந்தால் பாட்டுக்காரர் சினம் கொண்டு தகாத வார்த்தைகளை
கூறுவார் என்பதில் எனக்கு ஐயமே இல்லை. அதை காண்பதன் மூலம் பாட்டுக்காரர் மேல் நான் கொண்டுள்ள மதிப்பு சரிந்து அவர் மேல் வெறுப்போ ஒவ்வாமையோ தோன்றக்கூடும். அதன் பின் இதே பிரியத்துடன் அவரின் பாடல்களை ரசிக்க முடியுமா? கண்களை மூடினால் பாட்டுக்காரரின் சின்முகமே மனதில் நிற்கும். ஆனால் அதை தடுக்க என்னால் செய்யக்கூடுவது எதுவும் இல்லை. வண்டி கிளம்பிய தருணத்தில் அவர் ஏறியதும் என் மனதில் திட்டம் அதிகமானது. நடக்கப் போகும் எதையும் என்னால் மாற்ற முடியாது. உணர்வு இடம் கொடுக்காமல் நிகழ்வதை வெறுமனே வேடிக்கை மட்டுமே பார்க்க வேண்டும் என எனக்குள் உறுதி செய்து கொண்டேன். எல்லாருமே அவரவர் இயல்புடன் இருக்க எனக்குள் பெரும் கொந்தளிப்பு நிகழ்ந்து கொண்டிருந்தது. காவி வேட்டி வெளுத்ததா அல்லது வெள்ளை வேட்டி நிறம் கூடியதா என கண்டறிய முடியாத ஒன்றை இழையில் கட்டியிருந்தார். அதே நிறத்தில் இருந்த துண்டை தோளை சுற்றி போர்த்தியிருந்தார். முகசதை இழகி லேசாக தொய்ந்திருந்தது. டிரான்சிஸ்டரில் ஒலித்த ஹம்மிங் முடிந்தவுடன் பாடத் தொடங்கினார். பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உனை நான் பாட வைத்தேனே என்ற வரிகளை வெவ்வேறு விதமாக மாற்றி மூன்று தடவை பாடினார். ஏற்கனவே பல தடவை கேட்டிருந்ததால் முதல் முறை கேட்டபோது அடைந்தது போல் பெரிசாக அதிர்ச்சி அடையாமல் பாட்டுக்காரனின் முகம் எப்படி மாறுகிறது என்பதை ஆர்வத்துடன் கவனித்தேன். அன்று பெரியவரின் குரலை கேட்டு அடைந்ததை காட்டிலும் பெரிதான அதிர்ச்சியை இப்போது அடைந்தேன். பாட்டுக்காரரின் முகம் பாவம் பரவசம் கொண்டது போல் தோற்றம் கொண்டிருந்தது. இசையை பற்றி எதுவுமே அறியாத எனக்கே நாராசமாய் தோன்றிய பாடல் நன்றாக பாடும் பாட்டுக்காரருக்கு கடும் சினத்தை அல்லவா ஏற்படுத்த வேண்டும்? அவர் நண்பரையே சரியாக பாடவில்லை என கடிந்து கொண்டவர் இப்போது லயித்திருக்கிறாரே. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என்ற வரிகளுக்கு பின் வாத்திய ஓசை போலவே தன் குரலால் தொடர்ந்து ஒலி எழுப்பினார். அப்போது பாட்டுக்காரரின் கண்கள் கசிந்ததை கண்டதும் எனக்கு திகைப்பு உண்டானது. பாடலை முழுவதுமாக தலையாட்டியபடி கேட்டவர் தன் சட்டை பையிலிருந்து 10 ரூபாயை அப்பெரியவருக்கு அளித்தார். அதை பார்த்த அவர் நண்பர்களும் அருகருகே அமர்ந்திருந்தவர்களும் தங்களால் இயன்றவரை அளித்தனர். என்னையும் அறியாமலேயே முதல் முறையாக நானும் 10 ரூபாய் அளித்தேன். அம்பத்தூரிலிருந்து இறங்கி அழுத்த பெட்டிக்கு சென்று அப்பெரியவரின் முகத்தில் எப்போதும் நிலைத்திருக்கும் நம்பிக்கை. உள்ளெழுந்த குரலை இன்று கேட்காமல் விட்டால் பிறகு எப்போதும் கேட்க முடியாமலேயே போகக்கூடும் என்ற பதிலால் அடக்கி அவரை நெருங்கினேன். நண்பருக்கு எழுதுவதற்கான சைகை காட்டியபடி எழுந்தார். நிமிர்ந்து என்னை பார்த்தார். என் மனதில் இருந்த கேள்விகளில் ஒன்றை மட்டும் தயங்கியபடியே கேட்டேன். சரியாவே பாடாதவரோட பாட்டை பாராட்டுகிற மாதிரி பணம் கொடுத்தீங்களே, ஏன்? என்னை கேள்வி கேட்கும் இவன் யார்? இவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவசியம்தானா என்றெல்லாம் அவருள் ஓடிய எண்ணங்களை முகம் காட்டியது. ஒரு கணத்தில் சொல்வதென தீர்மானித்தார். நானெல்லாம் பாட்டா கேட்டுட்டு பாடுறேன், அவரெல்லாம் பாட்டா உருவாக்குறவர். முத ரெண்டடியே திரும்ப பாடினாரே, கவனிச்சிங்களா? ஒன்று மாதிரி ஒன்று இல்லை. அதைத்தான் சரியாக பாடலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இசையை அறிஞ்சவர், ஒரு தடவை பாடின மாதிரி திரும்ப அவங்களால் பாட முடியாது. ஏன்னா உண்மையான கலைஞன் ஒன்றை ஒத்துக்கிட்டு அடுத்ததுக்கு போய்கிட்டு இருப்பான். நகல் இயந்திரம் மாதிரி ஒரே மாதிரி ஒன்றையே திரும்ப திரும்ப பாடுறோமா? என்ன மாதிரி நகல் கலைஞன்தான். புதுசாக ஒன்று அவனால் உருவாக்க முடியாது. நிலவோட சின்ன வெளிச்சத்திலேயே மயங்கி மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு சூரியனோட வெளிச்சம் கண் கூச்சத்தையும் புரியாத வெறுப்பையும்தான் உண்டாக்கும். அசல் கலைஞனோட குரல் தளர்ந்தாலும் அவனோட தனித்தன்மை அழியாமல் தன்னை காட்டும். ஆனால் அதை தெரிஞ்சவன் மட்டுமே அறிய முடியும் என்று தனக்கே சொல்லிக்கொள்வது போல கூறியபடி இறங்கினார். நண்பரின் தோளில் கையை வைத்தபடி நடந்தவரை பார்த்து கொண்டிருந்த போது இனிமேல் பாட்டுக்காரர் பாடமாட்டார் என ஏனோ தோன்றியது. மனதில் வெம்மையான வெறுமை பரவுவதை உணர்ந்தேன்.
ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன். பா எழுத்தாளர் கா சிவா. சிறு முன்னுரை. 2018 எழுத்தாளர் கா சிவா எழுதிய முதல் கவிதை சொல்வனம் இதழில் வெளியானது. கா சிவாவின் முதல் சிறுகதை கண்ணாடியின் மெளிர்வில் 2020 பதாகை இதழில் வெளியானது. தொடர்ந்து இவரது சிறுகதைகள் சொல்வனம், யாவரும், வாசகசாலை போன்ற இணைய இதழ்களிலும், கணையாழி, புறவி போன்ற அச்சு இதழ்களிலும் வெளிவந்தன. இவர் நூல் வாசிப்பு அனுபவ கட்டுரைகளும் எழுதியுள்ளார். தனது குரு என எழுத்தாளர் ஜெயமோகனை குறிப்பிடும் கா சிவா எழுதி விரிசல், மீச்சிறு துளி என்ற இரண்டு சிறுகதை தொகுப்புகள் வெளிவந்துள்ளன.